தற்பொழுது ஒரு அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 15 பேர் சென்னை வந்தடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பூபாலன், விவரங்கள் சொல்லு. வணக்கம். ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் வினோத், நம்பு மிலான், காளிமுத்து, எபினேசர், கிருஷ்ணமூர்த்தி உட்பட 15 பேர் கடந்த இந்த மாதம் 5ஆம் தேதி அன்று இந்திய கடல் எல்லையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த இலங்கை கடற்படை போலீசார் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக 15 மீனவர்களையும் கைது செய்து படகுகளுடன் இலங்கைக்கு கொண்டு சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கையால் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் பேசினார்கள். இந்த நிலையில் தமிழக மீனவர்கள் 15 பேரை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்த பின்னர் ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த 15 மீனவர்களும் அவசர கால சான்றிதழ் வழங்கப்பட்டு கொழும்புவில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை சுமார் 3:45 மணிக்கு சென்னைக்கு வந்த அந்த 15 மீனவர்களும் இன்று காலை 5:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் வெளியே வந்தனர். அப்பொழுது பாஜகவினர் அவர்களை வரவேற்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை பாஜக சார்பில் முன்னாள் எம்பியான சசிகலா புஷ்பா, பாஜக மீனவரணி தலைவரான நீலாங்கரை முனுசாமி ஆகியோர் தாழ்வை அறிவித்து மீனவர்களை வரவேற்றனர். பின்னர் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் ஏற்றி அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.